முக்கியமான நபரை இப்போ நம்ம மேடைக்கு அழைக்க போகிறோம். ஸோ திரு ஓஎஃப்எம் அனந்துவையா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். விவசாயிங்க கூட பார்த்தீங்கன்னா தங்களால் முடிஞ்சதை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அதை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆர்வமாக இருக்குது. அதுக்கு ஒரு சரியான ஒரு விலை வந்து வேணும் அப்படின்றதும் பார்க்கப்படுது. அந்த விலை பார்த்தீங்கன்னா கொடுத்து வாங்குறவங்களுக்கும் வந்து கரெக்டாக இருக்கணும், விற்கிறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த சவாலை எப்படி நம்ம ஒரு பாலத்தை ஏற்படுத்தி சமாளிக்க முடியும்? அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தை அப்படிங்கிறதே வந்து எப்பவுமே வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ், அழுத்தம் நிறைந்த, ஏமாற்றம் நிறைந்த ஒரு கட்டமைப்பு தான் அது. அப்போ வந்து இந்த சிறு விவசாயிகளாக இருக்கட்டும், பெரு விவசாயி அந்த விவசாயிகளுக்கே சரியான விலை கிடைக்க முடியாது. ஒரு 7 மாதம் கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு கிழங்கு போட்டு எடுத்துகிட்டு போனாங்க 3 ரூபான்னு. அப்போது நம்ம எங்கே வரோம்னு அங்கே தான் பார்க்கணும். 5 ரூபாய்க்கு தக்காளி வந்துச்சுன்னா சந்தோஷப்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ 5 ரூபாய்க்கு இங்கே வருதுன்னா அப்போ அந்த விவசாயிக்கு எவ்வளோ வந்திருக்கு, அப்போ அவங்களுக்கு எப்படி நான் குடும்பம் நடத்துவாங்க, அவங்க எப்படி மருந்து வாங்குவாங்க, அவங்களோட குழந்தைகளை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்னு யோசிக்கணும். 5 ரூபாய்க்கு வரும்பொழுது நம்ம கேள்வி எழுப்பணும். அதே மாதிரி நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு 100 ரூபாயும் எவ்வளவு விவசாயிக்கு போய் சேருது, ஆர் நம்ம போகிற ஒவ்வொரு கடையும் விவசாயிகள்கிட்ட நேரம் வாங்குறாங்களான்னு பார்க்கணும். அப்போது இது எல்லாமே வந்து ஒரு சந்தையை மட்டுமே நம்பி இருக்க முடியுமான்னு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும், அப்போ அந்த அண்மை சந்தையும் லோக்கல் பொருளாதாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அங்கேயே வந்து ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ண முடியுமா, அங்கேயே இவங்கள் விளைவிப்பதை எவ்வளோ தூரம் இருக்க முடியும்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது அதுக்கான வேல்யூ அடிஷன். சந்தைன்றது தொலைதூர சந்தையையும் ஒரு அர்பன் மார்க்கெட்டை மட்டுமே நம்பி இல்லை, நம்ம கையில் இருக்குது, நம்ம சுற்றி இருக்குது அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதை புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அதை அதுக்கான உதவிகள் செய்ய முடியும், அவங்க தன்னிறைவோடவும் செல்ஃப் ரிலையண்டாகவும் தற்சார்பாகவும் விளங்க முடியும். அந்த அர்ப்பணி செய்யக்கூடிய அந்த ஒரு அமைப்பு குறித்த ஒரு காணொளியை நம்ம இங்கே பார்க்கலாம். சிறந்த வேளாண் கூட்டுறவு நம் சந்தை. பழங்குடி மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நம் சந்தை தேசத்துக்கே முன் உதாரணமாக இருக்கிறது. மலைகளிலும் காடுகளிலும் அலைந்து திரிந்து இருளர்கள் சேகரித்து வரும் தேனையும், இரவு பகல் பாராமல் குறும்பர்கள் வரைந்து தரும் ஓவியங்களையும் மலிவாக வாங்கி கொள்ளை விலைக்கு விற்று பணம் பார்த்தார்கள் பலர். இதை கண்டு வருந்திய கோத்தகிரி சண்முகநாதன் 2 ஆண்டுகள் அந்த மக்களோடு பழகி அவர்கள் சேகரித்து வரும் பொருட்களின் மகத்துவத்தை உணர வைத்தார். அந்த மக்களே விலை வைத்து விற்கும் வகையில் நம் சந்தை என்ற சொசைட்டியை உருவாக்கினார். குறும்பர், கோத்தர், இருளர், ஆதி திராவிடர்கள் மற்றும் நில உடைமை மறுக்கப்பட்ட தாயகம் திரும்பியவர்கள் நம் சந்தையின் அங்கத்தினராக்கப்பட்டார்கள். இசைக்கருவிகள், ஓவியங்கள் என உற்பத்திக்கும் விற்பனைக்கும் தனித்தனி குழுக்கள் அமைத்து வரையறுக்கப்பட்ட நிறுவனம் போல செயல்படுகிறது நம் சந்தை. தங்கள் உற்பத்தி பொருளை எங்கே விற்பனை செய்வது என்று தெரியாமல் இருந்தவர்கள் முதன் முதலாக பெங்களூருவில் 60 வீடுகள் கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வீடாக சென்று பொருட்களின் தரம் சொல்லி முன்பணம் பெற்று நம் சந்தைக்கான முதலீட்டை திரட்டியது வெற்றிக்கான முதல் படி. வணிகர்கள் 250 ரூபாய்க்கு வாங்கி 1200 ரூபாய்க்கு விற்ற மலைத்தேனை 450 ரூபாய்க்கு வாங்கி 650 ரூபாய்க்கு விற்கிறது நம் சந்தை. உற்பத்தியாளர்களும் வாடிக்கையாளர்களும் நம் சந்தையை நோக்கி குவிகிறார்கள். அதிக விலைக்கு விற்பதை விட நியாயமான விலைக்கு அதிக பொருட்களை விற்பதையே தன் வணிக தத்துவமாக கொண்டிருக்கும் நம் சந்தை சிறுதானியங்களை பயிரிட்டு விவசாயிகளுக்கு விதை விற்பனை செய்வதோடு காப்பியையும் சிறுதானியங்களையும் நேரடியாக விற்பனை செய்வதற்கான முயற்சியிலும் இறங்கியிருக்கிறது. புரோக்கர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி பழங்குடிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியிருக்கிறது நம் சந்தை. உற்பத்திக்கு விலையில்லை என்று சோர்ந்து போகாமல் தாங்களே சந்தையை உருவாக்கி சாதித்திருக்கும் நம் சந்தையின் பணியை போற்றி கௌரவப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது உழவன் ஃபவுண்டேஷன். நம் சந்தை குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரையுமே வந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். 2016 வானகத்தில் பயிற்சி முடித்த ஒரு நபர். அங்கே பயிற்சி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இயற்கை விவசாயம் வந்து உடனே பண்ணிடலாம், நல்ல பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வேலையை ஆரம்பித்தோம். நான் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் பேரே பூச்சிக்கிறதன் ஊரில்.
நான் கொண்டு போகிற கீரையெல்லாம் பூச்சா தான் இருக்கும், பூச்சிக்கீரைனாங்க. அப்போது எனக்கு வந்து தனியாக வியாபாரத்தில் ஜெயிக்க முடியலை. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், ஏன் ஏன் ஜெயிக்க முடியலைன்னு பார்த்தீங்கன்னா என்னால் எந்த விதமான அரசுடைய திட்டங்களும் என்னால் வாங்க முடியலை. சரி, ஏன் வாங்க முடியலை நம்மளாலன்னு பார்த்தா, நம்மகிட்ட சொந்த நிலம் கிடையாது. அப்போ சொந்தமாக நிலம் இல்லாத, நிலம் உரிமை இல்லாத இந்த விவசாயிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு சின்ன குழுவை ஆரம்பித்து அந்த குழுவில் இயற்கை விவசாயத்தை பயிற்சி நான் கற்றுக்கிட்ட பயிற்சியை கற்றுக் கொடுத்துட்டு இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிறைய தோல்விகள் தான் வந்துச்சு. ஏன்னா ஒரு 20,000, 30,000, 40,000 சின்ன சின்ன தொகையை வச்சு ஒரு கந்தாயத்துக்கு லீஸுக்கு இடம் வாங்கி விவசாயம் பண்ணுற விவசாயினால் உடனடியாக இயற்கை விவசாயத்துக்கு மாற முடியலை. அப்படியெல்லாம் பண்ணி முதல் கட்டமாக ஒரு 20 பேர்த்துக்கிட்டேருந்து தோல்வியை சந்தித்த உடனே தான் சரி ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய இந்த விவசாயம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் நான் முத முதல் பழங்குடியினர்கிட்ட போகிறேன். நம்ம ஒன்றும் புதுசாக அவங்களுக்கு கற்றுத்தரல, அவங்க செய்கிறத நம்ம வாங்கிக்கிட்டோம். நம்ம அந்த விஷயத்தை மேற்கொண்டு நிறைய கிராமங்களுக்கு பரப்புகிறோம். ஒரு முதல் முறையாக பாவியூருங்கிற ஒரு வில்லேஜில் தான் போய் இந்த வேலையை ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு ஒரு கிராமமாக சேர்த்து இப்போ மொத்தமாக 100 பேர் இந்த நம் சந்தைங்கிற சொசைட்டியில் மெம்பராக இருக்கிறாங்க. 500 பேர் அதாவது ஆதரவாளர்கள் மாதிரி அவங்களுடைய பொருட்களை கொடுக்குற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன பெரிய முக்கியம்னா, நிலம் இல்லை, நில உரிமை இல்லைன்னாலே உங்களுக்கு எந்த விதமான உதவியுமே கிடைக்காது. ஒன்று, இப்போது ஒரு சொசைட்டியாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட் கூட போய் நம்ம பேசி நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு 2,000 ஏக்கர் அளவுள்ள நிலங்களுக்கு ஒரு 750 ஏக்கருக்கு இப்போ ஸ்பிரிங்லர் கொடுத்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். அந்த ஸ்கீம் வாங்கினதோட தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் நலத்திட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை வாங்குறதுக்கு மட்டும் நாங்கள் 2 வருஷ காலம் கஷ்டப்பட்டோம். களத்தில் ஒரு 4 வருஷமாக அந்த இயற்கை விவசாயத்தோட பொருட்களை சந்தைப்படுத்துகிற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இதுதான் எங்களுக்கு முதல் முறையாக கௌரவிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சதீசண்ணா வந்து பார்த்தாரு. இந்த மாதிரியான வேலைகள்லாம் எல்லா ஊர்லாம் போய் பார்த்தோம், எல்லா கிராமத்துக்கும் போய் அழைச்சிட்டு போய் காமிச்சோம். எங்கள் சந்தைப்படுத்த நிறுவனத்தெலாம் வந்து பார்த்தாங்க. எங்களுக்கு ஊரில் வியாபார சிக்கல் என்னென்னா, கான்ட்ராக்ட் ஃபார்ம், அதாவது நம்மளோட ஐயா சொல்கிற மாதிரி நகரத்தில் உள்ளவர் எனக்காக தான் கஷ்டப்படுறாருன்னு அந்த கிராமத்தில் உள்ள விவசாயி நினச்சாலும், கிராமத்தில் உள்ள விவசாயி நமக்காக தான் பாடுபடுறாரு நகரத்தில் உள்ளவர் நினச்சாலுமே, இந்த இடையில உள்ள பெரிய மீடியேட்டர் பாலத்தை நம்ம குறைச்சிட முடியும். எங்கள் பகுதியில் விளையக்கூடிய சிறுதானியங்களை எங்கள் மாவட்டத்தில் உள்ள எங்களுடைய கிராமங்களுக்கு மட்டுமே கொடுக்கறதுக்காக பேசியிருக்கிறோம். ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறோம். இப்போ இவ்வளோ பேர் எங்களை பார்த்தோன்னே இன்னொரு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னும் நிறையா செய்யலான ஒரு பெரிய டீமே வந்து கிடைச்ச மாதிரி இருக்குது எனக்கு. நன்றி. இந்த நம் சந்தை குழுமத்திற்கு விருதையும் 1 லட்ச ரூபாய்க்கான காசோலையும் வழங்குவது திரு அனந்தோய்யா அவர்கள். ஆனால் அவர்களோடு இன்னொரு ஒரு சிறப்பு விருந்தினரையும் இதில் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? எஸ், அவர் நிச்சயமாக மேடைக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பழங்குடி மக்களின் உரிமைகளை சட்டத்தின் மூலம் மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்த ஜெய்பீம் நாயகன் திரு சூர்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு